விஜய் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தார், அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு, அது அந்த ஃபில் பண்ணது வந்து துப்பாக்கி. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எதுக்காக வந்து பாட மாட்டேறீங்க, ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபேன்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, எல்லா பாடத்துலையும் பாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, அது வந்து ஒரு அவசியம்னு படலை எனக்கு, அதனால் பாடலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாரோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி துப்பாக்கியில் பாடினார் கூகுள் கூகுள் சாங்கு, அது வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட படங்களில் ஒரு பாட்டாவது பாடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து அவரே எடுக்கிற முடிவு கிடையாது, முக்கியமாக மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து விஜய் பாடுறாரு அப்படிங்கும் போது வந்து அது வந்து ஆல்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், அந்த ஆல்பம் ஹிட் ஆகிறதுக்கு அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். அதனால் வந்து மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, டைரக்டர்ஸும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அது வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணதுனால தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் கண்டினியூஸாக பாடிக்கிட்டே இருந்தார். அண்ட் தொடர்ந்து விஜய் வந்து பாடிட்டே இருக்கிறதுனால கடைசியாக ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் பைரவா தெரி, இந்த ரெண்டு படங்கள்லையும் விஜய் பாடின பாடல்களுக்கு வந்து பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலை. அது காரணம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து விஜய் பாடினாலே போதும், அதுவே வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை எல்லாம் விஜய் மேலே தூக்கி வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா விஜய் பாடுறாரு அப்படிங்கும் போது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த பாட்டை இன்னும் மெருகேற்றிருக்கணும், அதை வந்து அவங்க பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மெர்சலில் விஜய் வந்து பாடலை, ஏன்னா வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான், அவரே ஒரு இப்போ மிகப்பெரிய பிராண்டு, அதை தாண்டி என்ன ப்ரொமோஷன் தேவைப்பட போகுது இல்லை, அதனால் அவர் பெருசாக வந்து அந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் எதுவும் வச்சுருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். விஜய் வந்து ஏதாவது ரெக்வஸ்ட் வச்சா தான் அவரும் பாட முடியும், அதனால் அந்த மெர்சலில் வந்து அந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்க விஷயம் வந்து என்னென்னா, தளபதி 62 விஜய் வந்து பாடுவாரா இல்லையா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். ஸோ ஒருவேளை பாடுற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு 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 மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு பாடல்கள் விஜய் பாடல் வந்து பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் வந்து அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து ஒரு மெருகேற்றிடுவார் ஒருவேளை விஜய் பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோடய ஆசையாக இருக்குது. நன்றி, வணக்கம். தளபதி 62 பார்த்தீங்கன்னா மோர் அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.